ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து குழந்தைகளுக்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். சில குழந்தைங்கள் பால் குடிச்சிட்டே இருப்பாங்க, திடீர்னு விக்கல் வரும். அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கு, அந்த பிறந்த குழந்தைங்களுக்காக விக்கல் நிற்க நம்ம என்ன செய்யலான்றது பார்ப்போம். அது ஏன் வருதுன்ட்டு தெரிஞ்சுப்போங்க. விக்கல் ஏன் வருது? நாம் ஒரு நேரத்தில் இரண்டு விஷயங்களும் ஒன்றாக செய்யும்போது விக்கல் வரலாம். சிரித்து கொண்டே சாப்பிட்றனால, சிரித்து கொண்டே தண்ணீர் குடிக்கிறனால, பேசிக்கொண்டே சாப்பிட்றனால, பேசிக்கொண்டே தண்ணீர் குடிக்கிறதுனால. இது போல் இரண்டு விஷயங்கள் ஒரே நேரத்தில் ஒன்றாக நடக்கிறதுனால தான் என்ன செய்யுது, விக்கல் வருதுங்க. குழந்தைக்கு வரும் விக்கல், குழந்தை தாய்ப்பால் குடிக்கும் போதோ உணவு உண்ணும் போதோ விக்கல் வரலாம். தும்மல், அழுகை, ஆழ்ந்த மூச்சு விடும்போது விக்கல் வருவது இயல்பு. இது போல் குழந்தைகளுக்கு அடிக்கடி வரும். அதே போல் குழந்தைகள் வளர வளர அவர்களுடைய உறுப்புகளும் வளர ஆரம்பிக்கோங்க. அந்த வகையில் குழந்தையின் குடல் பகுதியும் வளரும். இது காரணமாக கூட குழந்தைங்களுக்கு விக்கல் வர காரணம். அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வயதானவங்க தாய்மார்கள் பால் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, குழந்தைக்கு அம்மா விக்கல் வருது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, குடல் பெருகுது குழந்தைக்கு, ஒன்றும் பயம் கிடையாது, அதனால தான் விக்கல் வருதுன்னுவாங்க. அது உண்மை தாங்க. விக்கல் வந்தால் ஆபத்து பயப்படக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. விக்கல் வந்தால் அவசர சிகிச்சை தேவை என்பதெல்லாம் கிடையாது. ஸோ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்ன செய்வாங்க, குழந்தைக்கு ஏதாவது ஒரு சின்ன சவுண்டோ இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பார்த்தாலோ, அந்த காலத்தில் நம்மளுக்கு பெரியவங்களாம் கூட இருப்பாங்க, இந்த காலத்தில் இல்லாதனால அது அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கிடுது. அந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, குழந்தைக்கு எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே பயப்படக்கூடாது. நம்ம நம்பிக்கையாக ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன நம்ம ட்ரீட் பண்ணணுமோ அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்க்கணும் நம்ம வீட்டில் இருந்து. அது இயல்பான ஒரு விஷயம் தாங்க. ஒரு சிலருக்கு மிகவும் அரிதாக சில பிரச்சனைகளால் விக்கல் ஏற்படுங்க. அவர்களுக்கு விக்கல் மாதம் முழுக்க வந்தால் என்ன பிரச்சனை என்ன பார்க்கணும். இது போல் இருப்பவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும். குழந்தைகளுக்கு விக்கல் எப்படி வருது? ஒன்று, இந்த விக்கல் ஒரு நோய் அல்ல, கண்டிப்பாக இதை பார்த்து கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன முயற்சிகளை பாதுகாக்க மேற்கொண்டால் விக்கல் குழந்தைகளுக்கு ஏற்படாமல் தவிர்க்க முடியும். குழந்தையை சரியான நிலையில் தூக்கி வைத்து தாய்ப்பால் அருந்தும்படி செஞ்சுனா தேவையில்லாமல் காற்று குழந்தையின் வாயில வழியாக செல்வது தடுக்கப்படும். இதனால் விக்கல் வருவதும் ஸ்டாப் ஆகுங்க. குழந்தைக்கு தரும் ஃபீடிங் பாட்டில் பெரிய துளை இருந்தால் கூட அந்த குழந்தைங்களுக்கு வாயில் காற்று போய் விக்கலை உண்டாக்கும். ஸோ ஃபீட் பண்ணும்போது ஒரே ஒரு நீடில் ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குழந்தையின் ஃபீடிங் பாட்டில் சொட்டு சொட்டாக வரும்படி இருக்க வேணும். அப்படியே தொடர்ந்து பால் தண்ணீர் வெளியேறும்படி பெரிதாக இருக்கக்கூடாது. சிலர் விக்கல் வரும்போது தாய்ப்பால் கொடுப்பாங்க. விக்கல் வந்தாலும் குழந்தைக்கு நீங்கள் தாய்ப்பால் ஊட்டலாம். கொதிக்கின்ற நீரில் அரை டீஸ்பூன் சோம்பை போட்டு அந்த தண்ணீரை இளஞ்சூடாக 2-3 ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தா நம்ம விக்கல் நிற்கோங்க. உடனடியாக விக்கலை நிறுத்த வைத்தியம் இது. சில மாதங்கள் குழந்தைகளுக்கு அடிக்கடிக்கு விக்கல் வரும். வருதுன்னா நீங்கள் அதிகமாக தாய்ப்பால் கொடுக்குறீங்களா என சிந்தித்து பார்க்கணுங்க. குழந்தைக்கு சரியான இடைவெளியில் சரியான அளவுக்கு தாய்ப்பால் கொடுப்பதே நல்லது. அதிகமாக உணவோ தாய்ப்பாலோ கொடுப்பதாக நீங்கள் எண்ணினால் குழந்தைகள் தேவை அறிந்து உணவு கொடுக்கணும். குழந்தையை கட்டாயப்படுத்தி உணவை திணிக்கக்கூடாது. குழந்தையின் வயிறு வலி, வாயு பிடிப்பு போன்றதுக்கு ஓம தண்ணீரை சிறிதளவு கொடுக்கலாம். இந்த வைத்தியம் குழந்தையின் வயிற்றில் உள்ள வாயு பிரச்சனையை சரியாக்குங்க. வயிற்று பிடிப்பு கூட சரியாகும், விக்கல் ஏற்படாமல் இதுவும் தவிர்க்கும். ஸோ இத்தனையும் நான் சொன்ன டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குழந்தைக்கு கண்டிப்பாக விக்கல் வர்றத கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ விக்கல் வர்றது நல்லது தான், குழந்தைங்களுடைய உணவு பை வந்து பெரிதாகிறதுன்னு அர்த்தம். ஸோ பயப்பட வேண்டாம். அப்படியும் விக்கல் வந்ததுன்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு டிப் சொல்கிறேன். நம்ம எந்த இடத்துல பாயில் உட்காந்து, இப்போல்லாம் பாய் பார்க்குறது அரிதாக இருக்குது. ஸோ நாங்கள் குழந்தைலாம் பெற்றிருக்கும் போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருந்து பாயில் தான் படுக்க வச்சுருந்தாங்க. பாயில் இருக்கும்போது அந்த ஒரு குச்சி எடுத்து வாயில் தொட்டு எச்சியை நினச்சி தலையில் முடியில் வச்சிங்கன்னா அந்த விக்கல் உடனே நின்றோம். இது வந்து சயின்டிஃபிக்காக உண்மையோ பொய்யோ தெரியாது, ஆனால் உண்மையாக அந்த பெரியவங்க சொன்னதை நாங்கள் செஞ்சோம், ஃபாலோ பண்ணோம், உடனே நிற்கோங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த 7 குறிப்பில் இது ஒரு குறிப்பையும் பயன்படுத்தி நீங்கள் பார்த்து பயனடைஞ்சு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய எல்லா வீடியோஸும் பார்த்து பயனடைங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.